Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு சூப்பரா கோதுமை மாவுல இவ்வளவு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே சூட சூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு டீயோட இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் எந்த ஒரு கப்பில் மெஷர் பண்ணுறேனோ அதுலேயே தான் எல்லாமே வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ண போகிறேன். இப்போ இந்த கப்பில் வந்துட்டு நான் ஒரு முக்கால் கப் அளவு வந்துட்டு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதே கப்பில் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை வந்துட்டு அப்படியே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதை வந்துட்டு பவுடர் ஆக்கி தான் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவோட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா மாவு ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளால் அதை சாப்பிடவே முடியாது. ஒரு மாதிரியாக இருக்கும், டேஸ்டே மாறி போயிடும். அதனால் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து சோடா மாவு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த சமையல் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும். இப்போ அதே கப்பில் வந்து பால், ஒரு அரை கப்பு பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம ஆயில் அப்படி இல்லாட்டி நெய் எது உங்களுக்கு ஓகேவோ அது உள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த கோதுமை மாவையெல்லாம், அதை வந்துட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். குக்கர் வந்துட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நான் இந்த கிளாஸை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளஃபியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக ஒரு பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இந்த கிளாஸை கவுத்து போட்டு இப்படி தட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம சுட சுட இதை செஞ்சுட்டு ஈவினிங்கில் ஒரு டீயோடு இது ஒன்று சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். கடையில் போயிட்டு அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று வீட்டில் சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்பப்போ உங்கள் குழந்தைங்க இதுவே கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.